ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க. வேற எங்கேயும் இல்லை, வேளாங்கண்ணி தான் வந்திருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து. கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க, கொஞ்சம் கடைங்கள்லாம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நான் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த சர்ச்சுக்கு நம்ம எத்தனை டைம் வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர அதே ஃபீல் எப்போவுமே இருக்குங்க எனக்கு. நான் நிறைய டைம் வந்திருக்கேன், பட் ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ரொம்ப ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாக தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே கோயிலுக்கு போகிறது முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அப்படியே சர்ச்சுக்கு போகிறது. அதே ஃபார்மட் தான், சரி வாங்க பீச்சில் எப்படி என்னென்னு பார்த்துட்டு, கடைகளை பார்த்துட்டு, அப்படியே இங்கே புது மாதா கோயில் பார்த்துட்டு, பின்னாடி பழைய ஓல்டு மாதா கோயில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அதே தான், வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பீச் ரோட்டில் இருக்கிற கடைங்களையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, சரி பீச் ஓரத்தில் அப்படி போயிட்டு எப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம் கோயிலுக்கு. முதல்ல பீச்சுக்குள்ளே போவோம், வாங்க போகலாம். இந்த கடை எனக்கு எப்போவுமே பிடிக்குங்க. ஏன்னா அந்த கிழிஞ்சலை வச்சு, சங்கை வச்சு நிறையா வந்து பொருள் செஞ்சுருப்பாங்க, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்போ வந்தாலும் இந்த கடைக்கு பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ, சும்மா ஜாலியாக ஃபன்னாக உள்ளே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர்றதாங்க. எப்போ பாருங்க, இப்போ வரையும் சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கடை. எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் இந்த கடை வரும்போதெல்லாம் பார்க்குறேன், 10 ரூபான்னு சொல்லி பல வருஷமாக போட்டுகிட்டே இருக்காரு. இவருக்கு எப்படி தான் கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா பொருளும் 10 ரூபா இருக்காது. சும்மா பேருக்குன்னு 10 ரூபா பொருள் போட்டிருக்காங்க. உள்ளே போய் நம்ம எதாவது பொருள் எடுக்கோம், அது வந்து 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லுவாங்க. இல்லை பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். பட் கடை எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே அந்த சாப்பிட்ற பொருள், அந்த குழந்தைங்க விளையாடுற அந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. வேளாங்கண்ணி எப்போ வந்தாலும் அது ஒரு விசேஷந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஜாலியாக ஒரு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் இருக்கும் கடை ஃபுல்லாக. நம்ம ஆனால் வீடியோ இருக்க பார்த்து கை கட்டினார், அவருக்கு ஒரு ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஆ சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நம்மளும் ஏதாச்சும் ஒன்று வாங்கணுமே, அதுக்காக பார்த்தேன். கடையில் அண்ணன் ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தார். சரி வந்து ஒரு கேப், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஒன்று வாங்கி போட்டுட்டு ஜாலியாக பீச்சு பக்கம் இப்போ போக போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குங்க கடை. அது நான் கேட்ட கேப் கிடைக்கல, ஒயிட் கலரு, ஏதோ ஒரு கேப் வாங்கி தலையில் மாட்டியாச்சு, நல்லாயிருக்கு. வாங்க இப்போ நம்ம பீச் ஒருத்தர் ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிப்போம். வாங்க வாங்க, வந்துட்டோம் பீச் பக்கத்தில் வரப்போகிறோம். லாஸ்ட் எண்டு வந்துட்டோம். அப்பா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், கோயிலில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, பீச்சில் செம்மையாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டேயில் வேறு வந்துட்டேன், நல்ல கூட்டம் தாங்க உண்மையிலேயே. எத்தனை டைம் வந்தாலும் இங்கே ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் தாங்க இங்கே இருக்குது, எப்போவுமே சூப்பராக இருக்கு பாருங்கள். குழந்தைங்க ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு நம்ம வேளாங்கண்ணி பீச்சு தாங்க. நம்ம ஏதாவது ஒரு பலூன் சுட்டலான்னு சும்மா ஆசைக்கு ஒன்று வாங்கினா ஒரு பலூன் சுட முடியலங்க, சுட்டா தலை எனக்கு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒன்று சுடலை, எல்லாம் காற்றுல அந்த பக்கம் போயிச்சு குண்டலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங்கில் போனோம், மீன் கடை பார்த்தேன். இதெல்லாம் கலர் கலராக போய் பார்த்தா எல்லாமே ரேட் அதிகம், இங்கே தான் ரேட்டு கம்மின்னு பார்த்தா இங்கே தான் ரேட் அதிகமாக இருக்குது. சரி அப்படியே வாக்கிங்கில் போனோம், போய் பார்த்தேன், நிறைய கூலிங்ஸ் கிடந்துச்சு. சரி சும்மா நடக்கிற மாதிரி ஒரு கூலிங்ஸ் கொடுக்கணும், அந்த அண்ணன் ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தார், அவர்கிட்ட ஒரு கூலிங்ஸ் வாங்கி குடிச்சிட்டு சூப்பராகனு சொல்லிட்டு அங்கேயேருந்து கிளம்புனேன். கொஞ்சம் தூரம் போனோன்னே போட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, மீன் பிடிக்க போகிறாங்க போல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக மீன் விற்றுட்ருக்காங்க. சரி ரேட் கேட்கலான்னு பக்கத்தில் போனால் இங்கே தாங்க ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ராலெலாம் பார்த்தீங்கன்னா 7 விடுறாங்க, 2000 3000 கூறு கட்டி. பட் நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், நிறையா வந்து வெரைட்டிஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது மீனில்.
நிறையா பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர், வந்து வாங்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், பீச்சிலேருந்து கிளம்பி நேராக சர்ச்சுக்கு தான் போகிறோம். புது மாதா கோயில், பழைய மாதா கோயில் ரெண்டுத்தையும் பார்த்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். வாங்க நம்ம ஜாலியாக அங்கே வரோம்னு போகலாம். சர்ச்சுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க, அதனால் உள்ளே எடுக்கலை. நம்ம ஒரு கேண்டில் வாங்கி ப்ரே பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அவுட்ரு ஃபுல்லாக புது மாதா கோயில் ஃபுல்லாக எடுத்துட்டோம். பட் ஜாலியாக ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், எல்லோரும் வீடியோ ஃபோட்டோஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது பழைய மாதா கோயில் போகிறோம். இப்போ வந்து நம்ம புது மாதா கோயிலேருந்து அப்படியே வெளியில் வந்தால் லெஃப்ட் சைடில் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், இதுவும் முன்னாடியே கட்டின சர்ச்சு தான். இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் பழைய மாதா கோவில். இங்கே தான் நிறையா பேர் அந்த அவங்கவுங்க வேண்டுதல் பிரார்த்தனைக்கு மண்டிட்டு இங்கேருந்து அங்கே போகிறது முட்டி போட்டே போவாங்க. அங்கே இதை பார்த்துட்டு அடுத்த ரைட் சைடில் பாருங்கள், இந்த பக்கெட் ஒரு சர்ச் இருக்குது. பழைய மாதா கோவில் வந்துட்டாங்க பாருங்கள், மண்டிட்டு போகிறாங்க. இந்த பாப்பா உண்மையிலேயே சூப்பருங்க, அதை அடம்பிடிச்சு அவங்க மட்டும் நம்ம முட்டி போட்டு தான் வருவோம்னு அடம்பிடிச்சது. சூப்பர் க்யூட்டுங்க. சில பேரால் முடியல பாருங்கள், பெரியவங்களாலே முடியல. பட் அவங்க பிரார்த்தனை நிறைவேற ஜீசஸ்ட்டை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பாருங்கள், பழைய மாதா கோயில், கோயில்னு சொல்ல மாட்டாங்க, மாதா குளம்னு தான் சொல்லுவாங்க இங்கே. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓல்டு மாதா கோயிலேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் அந்த சைடு வந்ததே இல்லைப்போ. புதுசாக நல்லா நீட்டாக அழகாக இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க போல், அதனால் இந்த இடத்துல கூட்டம் இல்லை. சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் இதை பற்றி பார்ப்போம். ஜீசஸ் இங்கே பார்த்தீங்களா, எல்லோரையும் பிளெஸிங் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் பெரிய ஒரு சிலையாக இருக்கார். எல்லோரும் பிளெஸிங் பண்ணிகிட்ருக்காரு ஜீசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக சுற்றி பார்த்துட்டோம். பீச்சு, பழைய மாதா கோயில், புதிய மாதா கோயில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக ஜீசஸையும் பார்த்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஜீசஸ் தான் எல்லோரையும் காப்பாற்றணும். ஓகே, நம்மளும் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லொக்கேஷனில் சந்திப்போம். பாய்.